இப்போது நீங்களெல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, நாம் இதை மூன்றாம் இடத்திலிருந்து முதலிடத்திற்கு கொண்டு வருவோம். நம்மால் முடியும். தேவையெல்லாம் உழைப்பு, கடின உழைப்பு, இன்னும் கொஞ்சம் வியர்வை சிந்துவது, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுப்பது, விழிகளை விளக்காக்கிக் கொண்டு அல்லும் பகலும் படிப்பது, கடினமான பாடங்களை கூட தடைத்து எரிந்துவிட்டு அதிக மதிப்பெண்கள் பெறுவது, புத்தகங்களிலேயே புரள்வது, பேராசிரியர்களை வினாக்களால் தொலைத்து எடுப்பது, நூலகத்தில் தங்களுடைய பொழுதுபோக்காக வைத்துக் கொள்வது, இதையெல்லாம் நீங்கள் செய்தால் மூன்றாம் இடத்திலே இருக்கிற மாநில கல்லூரி முதலிடத்திற்கு வந்துவிடும். பேராசிரியர் திரு ராமன் அவர்கள் ஓர் இலக்கியவாதி, சிறந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதனால் அவர் இங்கே நீங்கள் இலக்கியத்தையும் நுகர வேண்டும். ஏனென்றால் பாடங்களை மட்டும் வேதமாக படித்து யாரும் முன்னுக்கு வந்துவிட முடியாது. நான் குறிப்பிட்டேனே, இவர்கள் அத்தனை பேருமே பாட புத்தகத்தோடு நிறுத்திக் கொண்டவர்கள் அல்ல, வாழ்க்கையை படித்தவர்கள், பல புத்தகங்களை புரட்டியவர்கள். தங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலிருந்து தொடங்கி சொல்லிக் கொடுக்கப்படாதவை என்ன என்று ஆராய முற்பட்டவர்கள். அதனால்தான் அவர்கள் வெற்றியை இங்கே நாட்டினார்கள். அதனால்தான் அவர் எழுத்தாளர்கள் மாணவர்கள் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இலக்கியத்தை படிக்க வேண்டும். இலக்கியம் படிக்கிறவன் மனதும் இலகிக் கொண்டே இருக்கும். இலக்கியம் படிக்கிறவன் மனதும் இலக்கை நோக்கி போகும். இலக்கை நோக்கி இயங்குவதுதான் இலக்கியம். எனவே உங்களை மென்மையாக்குவதற்கும் மேன்மையாக்குவதற்கும் அவர் எழுத்தாளர் மாணவர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் வாழ்கிற சூழலை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அதனால்தான் சுற்றுச்சூழல் இயக்கம் என்கிற ஒன்றையும் அவர் தொடங்கியிருக்கிறார். அதிலே மாணவர்கள் இணைந்து மரங்களை படிக்கிறார்கள், மலர்களை படிக்கிறார்கள், மக்கள் மனங்களையும் படிக்கிறார்கள். இங்கே படிக்கிற போதே நீங்கள் பணிக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக ஒரு வேலை வாய்ப்பு பிரிவையும் தொடங்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு துறையிலிருந்து வந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துவதற்காக உங்களுக்கு வகுப்புகள் நடத்துகிற வசதியும் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் அவரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நந்தனத்திற்கு போட்டித் தேர்வு மையத்தை மாற்றிவிடலாமா என்று கேட்டேன். போட்டித் தேர்வு மையத்தை யார் நடத்துவது என்று போட்டா போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது நான் அவரிடம் இதை கேட்டேன். நாளையே தொடங்க சொல்லுங்கள், அத்தனை ஒத்துழைப்பையும் நானே நல்குகிறேன் என்றார். இன்று இந்த மையம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு கீழ் மாணவர்களுக்கு தொடர்ந்து திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் பணியாற்றுவதற்கு வல்லவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த கல்லூரியிலே நீங்கள் சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சில மாணவர்களுக்குள் சற்று நாம் இந்த மாநகரத்திற்குள் அடியெடுத்து விட்டு வைத்து விட்டோமே, இங்கே நம்மை மற்றவர்கள் எப்படி நடத்துவார்களோ என்கின்ற ஒரு மனப்பான்மை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ராயக்கோட்டை என்கிற இடத்தில் தங்கி நான் என்னுடைய குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாரித்துக் கொண்டிருந்தேன். அது சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தங்கி நான் படித்து இந்த தேர்வை எழுதினேன். அப்போது நான் வேளாண் அலுவலராக இருந்தேன். நான் தேர்ச்சி பெற்று மசூரியிலே இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற இடத்திற்கு பயணப்பட்ட போது எனக்கும் இதை போன்ற பண்பாட்டு அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த பண்பாட்டு அதிர்ச்சி என்பது ஒருவருக்கு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் தாழ்வு மனப்பான்மை என்பது தவறானது அல்ல. ஏனென்றால் எது தாழ்வாக இருக்கிறதோ அதுதான் நீரால் தன்னை நிரப்பிக் கொள்கிறது. எது தன்னை உயரமாக நினைக்கிறதோ அதைவிட நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் பண்பட வேண்டும்,
இன்னும் மேம்பட வேண்டும், மற்றவர்களிடம் இருப்பவற்றை எல்லாம் கடற்பஞ்சாய் உறிஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். கடற்கரை உங்களுக்கு எதிரேயே இருக்கிறது. தினமும் ஒரு முறை அந்த கடற்கரையை பாருங்கள். அந்த கடற்கரை சொல்கிறது தாழ்வு மனப்பான்மை எவ்வளவு நல்லது என்று. இந்த கடல் ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது தெரியுமா? அது தாழ்ந்து இருப்பதனாலும், அனைத்து நீரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதனாலையும், மலையில் உற்பத்தியாகிற ஆறுகள் எல்லாம் வழிந்தோடி வந்து இந்த கடலிலே விடுகிறது. எனவே தொடக்கத்திலே உங்களுக்கு தோன்றலாம், நாம் சிற்றூரில் இருந்து வந்திருக்கிறோமே, இங்கே பலர் நுனிநாக்கு ஆங்கிலத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று. கவலைப்படாதீர்கள், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுவதை நீங்களும் 3 மாதங்களில் கற்றுக்கொள்ள முடியும். என் கல்லூரியிலே படித்த ஒரு நண்பர், ஒரு சின்ன ஊரில் இருந்து வந்தவர், கோவில்பட்டியை சார்ந்தவர், கோவில்பட்டியிலே ஒரு சின்ன ஊரில் இருந்து வந்தவர். தொடக்கத்திலே மாணவர்களோடு பேசுவதற்கு மிகவும் தயங்குவார். இன்னும் சொல்ல போனால், யாராவது கிண்டல் அடித்தால் அவர் தொட்டார் சிறுங்கியைப் போல சுருங்கிக் கொள்வார். அவர் வகுப்பில் எந்த கேள்வியும் கேட்டதாக எனக்கு நினைவு இல்லை, எதற்கும் விடையளித்ததாகவும் நினைவு இல்லை. அப்படிப்பட்டவரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது எதிர்கொண்டேன். அவர் என்னிடம் அற்புதமான ஆங்கிலத்தில் உரையாற்றினார். அது ஏதோ வெளிநாட்டுக்காரர் ஒருவர் தான் பேசுகிறாரோ என்று நினைத்தேன். பிறகு அவர், நான் தான் பேசுகிறேன் என்பது தெரியாமல், நான் திரு இறையன்புடன் கல்லூரியிலே படித்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் நான் புரிந்து கொண்டு கோயில்பட்டி சுப்பிரமணியா என்று கேட்டேன். அவ்வளவு அழகாக ஆங்கிலம். அது மட்டுமல்ல, நானோ தொழில்நுட்பத்தில் அவர் முனைவர் பட்டம் கனடாவில் பெற்றார். அதற்கு பிறகு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நானோ தொழில்நுட்பத்தில் ஒரு பிரிவே அவருடைய தலைமையிலே தொடங்கியது. ஓய்வு பெற்ற பிறகும் அவரை தனியார் நிறுவனங்கள் பணியிலே அமர்த்திக் கொண்டு அவருடைய பணியை பயன்படுத்திக் கொள்ளுகின்றன. அந்த கோவில்பட்டி மனிதரை நீங்கள் தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வரி கூட பேசாமல் இருந்த ஒருவர் இப்போது ஆங்கிலத்தில் பல்வேறு இடங்களில் கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு பன்னாட்டு கருத்தரங்குகளில் பிளந்து கட்டுகிறார். எனவே கல்வி என்பது ஒன்றும் கடினமானதல்ல, முயற்சி இருந்தால் உங்களால் முடியும் என்பதால், தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் இதயத்தில் நம்மால் முடியாது என்கிற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இந்த பருவம் இருக்கிறதே, இந்த கல்லூரி பருவம், இந்த கல்லூரி பருவத்தில் யார் ஒருவர் உன்னிப்பாக இருக்கிறார்களோ, நுணுக்கமாக இருக்கிறார்களோ, நுட்பமாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். பள்ளி வரை நன்றாக படித்திருப்பார்கள், கை நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருப்பார்கள், கல்லூரிக்கு வருவார்கள், நாம் நினைத்ததை அடைந்து விட்டோம் என்கிற இருமாப்பிலே இருப்பார்கள். அதற்கு பிறகு சறுக்கத் தொடங்குவார்கள். சில நேரங்களில் சாதாரணமான மதிப்பெண்களோடு கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைப்பார்கள். இதைத்தான் மு. வரதராசனார் தன்னுடைய அகல் விளக்கு என்கின்ற நாவலிலே 2 பாத்திரங்களாக படைத்திருப்பார். அதிக அறிவு படைத்த ஒருவன் சறுக்குவதையும், சாதாரண மாணவனாக இருந்த ஒருவன் சிகரம் ஏறுவதையும் அதில் வடித்திருப்பார். நான் என் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன். எங்கள் கல்லூரியிலே மிகவும் ஒழுக்கமாக, மிகவும் பண்பாக சில மாணவர்கள் வருவார்கள். அவர்கள்தான் விரைவில் கெட்டுப்போவார்கள். அவர்கள் வீட்டிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீரை போல பாதுகாத்து வளர்த்திருப்பார்கள். ஆனால் அவர்கள்தான் தவறி போய் விடுவார்கள். எனவே இந்த கல்லூரியிலே அடியெடுத்து வைத்ததும் நாம் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் என் கவனத்தை சிதறவிட மாட்டேன் என்பதுதான் அந்த உறுதி.
யார் வற்புறுத்தினாலும் மனத்தை மயக்கும் பொருட்களிலோ போதைப் பொருட்களிலோ நீங்கள் தயவு செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதைத்தான் உங்களை விட வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் அந்தஸ்தில் இருந்து கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒன்றும் அறிவுரை அல்ல, அனுபவ பகிர்வு. என் கல்லூரியிலே சுடர்மிகும் அறிவோடு சில மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் சில தேவையில்லாத மூத்த மாணவர்களோடு சேர்ந்தார்கள். சில மாணவர்கள் கட்டுப்பெட்டியாக வீட்டிலே வளர்க்கப்படுவார்கள். இது போன்ற மாணவர்களோடு சேர்ந்தவுடன் மற்றவர்களும் தங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களோ இவர்களை தீய பழக்கத்தில் ஈடுபடுத்தினார்கள். சுடர்விடும் அடிவுடன் இருந்த அந்த மாணவர்கள் சுருங்கி போவதை நான் என் கண்ணெதிரிலே பார்த்திருக்கிறேன். 4 ஆண்டுகள் முடித்தும் அவர்களால் படிப்பை முடிக்கவில்லை. 10 ஆண்டுகள் படித்து ஒரு பட்டத்தை பெற்றுக் கொண்டு குழிவிழுந்த கண்களோடு, நிலை தடுமாறிய இதயத்தோடு, மழுங்கிய மூளையோடு அவர்கள் அந்த கல்லூரியை விட்டு வெளியேறி எந்த பணிக்கும் செல்ல முடியாமல் வாழ்க்கையே தொலைத்து விட்டார்கள். அந்த நிலை இங்கே இருக்கிற உங்களில் ஒருவருக்கும் வரக்கூடாது என்பதுதான் நான் கேட்டுக்கொள்கிற விண்ணப்பம். நீங்கள் நல்லதோர் வீணைகள், தயவு செய்து நீங்கள் புழுதியிலே விழுந்து விடாதீர்கள். யாரும் எரிந்து விடவும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் இன்னும் பிரகாசமாக, இன்னும் சுடர்விட்டு, இன்னும் பளிச்சென்று எரிய வேண்டிய விளக்குகள் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பருவத்தில் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்கள். கல்லூரி தொடங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் எதை படிக்க வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எது என்னுடைய இலக்கு, எது என்னுடைய நோக்கம் என்று வரையறை செய்து கொள்ளுங்கள். அழுத்தமாக ஆழமாக அடியெடுத்து வையுங்கள். ஒவ்வொரு அடியுமே இந்த பூமியை புரட்டி போடுகிற வல்லமையோடு இருக்கட்டும். இரவெல்லாம் வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கல்லூரி ஆசிரியர்கள் நடத்துகிற ஒவ்வொரு வகுப்பையும் உன்னிப்பாக கேளுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் துளைத்தேடுங்கள். நான் பேராசிரியர் திரு ராமன் அவர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் வைக்கிறேன். தயவு செய்து இந்த புதிதாக சேர்ந்திருக்கிற 20 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியரை ஆலோசகராக நியமியுங்கள். வாரம் ஒரு முறை அந்த 20 மாணவர்களும் வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் அந்த பேராசிரியரை சந்திக்க வேண்டும். அவர்களுக்குள் என்ன குழப்பம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளட்டும். ஒருவேளை அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினால் கூட 3 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மாநில கல்லூரியை தேசிய அளவில் மகத்தான கல்லூரியாக மட்டுமல்ல, முதல் கல்லூரியாக ஆக்குவோம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கூறி உங்கள் வினாக்களை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். I am J. Keerthana from Political Science. Sir, I have one doubt. UPSC exam-க்கு எப்படி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அண்ட் பர்சனாலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி கொண்டு வரணும்? குடிமைப்படி தேர்வுகளுக்காக உங்களை தயாரித்துக் கொள்வதற்கு இந்த முதல் ஆண்டிலிருந்தே உங்களுடைய தயாரிப்பை தொடருங்கள். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்பதால் அதையே ஒரு விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பொது அறிவை பொறுத்தவரை அதில் இருக்கிற 4 தாள்களுக்கு தேவையான பாடத்திட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவற்றிற்கு தேவையான புத்தகங்களை தினமும் வாசியுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு நின்று விடாமல் தினசரி செய்தித்தாள்களை படியுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருக்கிற செய்திகளை ஒரு கையேட்டிலே குறிப்பெடுத்துக் கொண்டே வாருங்கள். ஒவ்வொரு வாரமும் திருப்புதல் செய்யுங்கள். இது மட்டுமில்லாமல் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்காக வருகிற இதழ்களை வாங்கி அதில் இருக்கிற வினாத்தாள்களை எல்லாம் தீர்க்க முயற்சி செய்யுங்கள். முதலில் கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் போக போக முயற்சி செய்ய மிகவும் எளிதாகிவிடும். இதை முதல் ஆண்டிலிருந்து செய்தால் நீங்கள் 3ஆம் ஆண்டு படிக்கிற போது நிச்சயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராக இருப்பீர்கள். முதல் முறையே வெற்றியையும் பெறலாம். மாணவன் வந்து பொலிட்டிஷியனாக ஆகணும் அப்படின்னா ஒரு 3 திறமையை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அப்படின்னா எந்த 3 திறமையை சொல்லுவீங்க சார்? 3 திறமைகள். முதலாவது திறமை, எதையும் நீங்கள் உற்று கவனிப்பது.
இரண்டாவது திறமை நீங்கள் கற்றுக்கொள்வது மூன்றாவது திறமை கற்றதை வெளிப்படுத்துவது ஒரு நீங்க வந்து நிறைய அட்வைசரா இருந்திருக்கீங்க அதனால வந்து ஒரு நல்ல அட்வைசர் லோ ஸ்ட்ராட்டஜி மேக்கர் வந்து என்னென்ன விஷயத்தை கத்துக்கணும் என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க செயல்படுத்தி பார்க்கணும் அறிவுரையை கூறுபவர்கள் முதலில் அவர்கள் அதை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் சார் என்னோட நேம் அறிவி நான் வந்து பிஏஎஸ்சி டிபார்ட்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இன்டர்வியூ இருக்குது இல்ல சார் அது எப்படி நேர்முக தேர்வு என்பது உங்களுக்கு ஒரு பணியிலே செய்வதற்கான திறமைகள் இருக்கிறதா என்பதை மட்டுமே பரிசோதிப்பது ஆளுமை தேர்வு என்பது தலைமை பண்பு இருக்கிறதா சிந்திக்கும் திறன் இருக்கிறதா முடிவெடுக்கின்ற ஆற்றல் இருக்கிறதா தகவல் தொடர்பிலே நிபுணத்துவம் இருக்கிறதா மற்றவர்கள் இதயத்தை அறிவதில் உங்களுக்கு உணர்ச்சி மேலாண்மை இருக்கிறதா எதற்கும் பதற்றப்படாமல் இருப்பீர்களா புத்தகங்களை படிப்பீர்களா நீங்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் நேர்ந்து நிமிர்ந்து நிற்பீர்களா போன்றவற்றை எல்லாம் பரிசீலிப்பதுதான் அவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றிலே மகத்தான சாதனைகள் படித்த மனிதர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களிடமெல்லாம் விவாதியுங்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி கண்ணாடியிலே எதிரே நின்று பேசி பழகுங்கள் அதற்கு பிறகு மற்றவர்களோடு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு விவாதியுங்கள் இவற்றையெல்லாம் செய்தால் தானாக உங்கள் தன்னம்பிக்கை மிளிரும் இந்த திறன்களை எல்லாம் பெறுவீர்கள் ஆளுமை தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வாழ்வில் எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதுதான் வாழ்வில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க சார் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் சரியான முடிவு எடுப்பதை சரியான நேரத்தில் செய்வதுதான் மகத்தான மனிதர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் இப்போது நுழைந்திருக்கிற போதே எந்த பணிக்கு செல்ல போகிறீர்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் எப்படி மேற்படிப்பு படிக்கப் போகிறீர்கள் எப்படி சமுதாயத்திற்காக உழைக்கப் போகிறீர்கள் என்பதை முடிவெடுங்கள் அதை எடுப்பதற்கான சரியான பருவம் இது என்பதனால் தான் என்னை அழைத்திருக்கிறார் உங்களது முதல் முயற்சியில் நீங்கள் பெற்ற வெற்றிக்கும் இரண்டாம் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க இதண்டிலும் நீங்கள் இரண்டாம் முயற்சியில் பெற்ற அந்த மகத்தான வெற்றி வந்து முதலுக்கும் இரண்டுக்கும் நடுவில் அந்த வித்தியாசம் என்ன என்று முதலாவது முறை வரிசையை பெற்றேன் அப்போது நான் இந்திய காவல் பணிக்கு சேர்வதற்கு தகுதி பெற்றிருந்தேன் இரண்டாவது முறை எழுதிய போது 15வது இடத்தை பெற்றேன் பிறகு அகாடமியிலே சேர்ந்து அங்கே இருந்த தேர்வுகளை எல்லாம் எழுதிய பிறகு இந்திய அளவிலே 6வது இடத்தை பெற்றேன் அதற்கு காரணம் நான் முதல் முறை எழுதியது ஒத்திகையாக இருந்தது இரண்டாவது முறை எழுதிய போதுதான் உண்மையான நிகழ்வாக இருந்தது குட் மார்னிங் சார் என்னோட நேம் ஜீவன்குமார் ஃப்ரம் பிஎஸ்சி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் எங்க ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு 3 டிப்ஸ் கொடுக்கணும்னா இப்ப நாங்க உங்களை மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 3 டிப்ஸ் நீங்க என்ன சார் கொடுப்பீங்க முதலாவதாக எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருங்கள் இரண்டாவது கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை மூன்றாவது எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராகவே இருங்கள் தேங்க்யூ சார் வணக்கம் சார் அடியின் பெயர் மாநிதி பொறியியல் டிபார்ட்மெண்ட்டுடைய முதலாம் ஆண்டு மாணவன் நீங்கள் விருப்ப பாடமாக தமிழை தேர்ந்தெடுத்து வென்றீர்கள் தமிழை தேர்ந்தெடுத்து வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு சில டிப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இரண்டு விருப்ப பாடங்கள் எங்கள் காலத்தில் இருந்தன ஒன்று வேளாண்மை எடுத்தேன் ஏனென்றால் நான் படித்தது வேளாண்மை அடுத்தது தமிழை எடுத்தேன் தமிழ் என்பது என் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்ததா மூளைக்கு நெருக்கமாக இருந்ததால் வேளாண்மையையும் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்ததால் தமிழையும் தேர்ந்தெடுத்தேன் தமிழை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இப்போதிருந்தே தமிழ் இலக்கியங்களை படியுங்கள் புறநானூற்றை படியுங்கள் அகநானூரை படியுங்கள் திருக்குறளை படியுங்கள் நவீன இலக்கியங்களை படியுங்கள் ஜெயகாந்தனை படியுங்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள் பாடல்களை மனப்பாடம் செய்யுங்கள் குடும்ப விளக்கை படியுங்கள் பாரதியின் அத்தனை கவிதைகளையும் படியுங்கள் ஓர் எழுத்தாளரை படிப்பதனால் மட்டுமே வெற்றி பெற்று விட மாட்டோம் அவருடைய முக்கியமான படைப்புகள் அனைத்தையும் படியுங்கள் எழுதி பழகுங்கள் இலக்கணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த கல்லூரியிலே இருக்கிற போதே உங்களுடைய முதல்வரை போன்ற அரிய தமிழறிஞரை பெற்றிருக்கிறீர்கள் அவரிடம் எப்படிப்பட்ட நூல்களை பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மொழியிலே அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு தேவை சரளமாக நாம் படிப்பதும் நிறைய வாசிப்பதும் வாசிப்பவற்றை எல்லாம் கிரகித்துக் கொண்டு சுருக்கமாக எழுதுவதும் தான் மொழியிலே வெற்றி பெறுவதற்கான இலக்கணங்கள் நீங்க ஒரு மாவட்ட ஆட்சியரா எதிர்கொண்ட பெரிய சவால் என்ன
நீங்கள் இருக்கிற சூழலில் எந்த மாவட்டத்தில் பணியாற்றுகிறீர்களோ அங்கே இருக்கிற சூழல்களுக்கு ஏற்ப நீங்கள் தீர்மானியுங்கள், திறம்பட செயலாற்றுங்கள். வாழ்த்துக்கள். என்னோட பேரு டி வளர்மதி. பிஎஸ்சி பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேங்க சார். நான் வந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக ஒன் இயரா வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் புக்ஸ் வாங்கி. இப்ப நீங்க வந்து நான் வீட்டுல இருந்து படிக்கிறேன், நீங்க ரெண்டு தடவை எழுதியிருக்கேன்னு சொல்றீங்க, ரெண்டாவது தடவை வந்து 15th பிளேஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்விதான் ஒருவருக்கு. சார், ஐ அம் கேம் தேஜஸ்வினி ஃப்ரம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். சார், சார், இந்த உலகம் வந்து பல்வேறு கலைகளாக நிறைந்திருக்கு, கலைகள். அந்த கலைகள் எல்லாம் வேரோட பிடுங்கி எடுக்கணும்னா எந்த துறை சிறந்த துறையா இருக்கும்? நீங்க எந்த கலையையும் வேரோடு பிடுங்கி எடுக்க முடியாது, அதை மட்டுப்படுத்த முடியும். கலைகளை வேரோடு எடுக்கிற அவசரத்தில் நீங்கள் பயிர்களையும் எடுத்து விடுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள. வணக்கம் ஐயா, என் பேர் சாந்தினி, பிஎஸ்சி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். ஐயா, நாங்க படிக்கிறப்போ நாங்கள் சாதிக்கணும்னு எதை நோக்கி போகிறோமோ அதுக்கு எங்களுக்கு கடைசி வரையும் அதை சாதிக்கிற வரையும் எங்களுக்கு ஆர்வம் உண்டாகணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க ஐயா? அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் உங்கள் ஆர்வம் எது என்பதை முதலில் வரையறுத்து கொள்ளுங்கள். அதை உங்களுடைய நோட்டு புத்தகங்களில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு பதாகையாக மாற்றி நீங்கள் படுத்திருக்கிற அறையிலே மாட்டி வையுங்கள். காலையில் விடித்ததும் அதன் முகத்தில் தான் விடிப்பது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் அதையே சிந்தியுங்கள். இடைவிடாது அதற்காக முயற்சி செய்யுங்கள். வைராகியம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை. நான் எப்படியாவது மன்னனாவேன் என்று சாதாரண நிலையில் இருந்ததனால்தான் நெப்போலியன் வைராகியத்தினால் பிரெஞ்சு நாட்டிற்கு மாபெரும் அரசனாக மாறினான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் சமுத்திரகுப்த மௌரியர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் பண்பட்டு புண்பட்டு இருந்த சமுதாயத்திலே தோன்றி மகத்தான காவியங்களை படிக்க முடியாவிட்டாலும் இயற்ற முடியும் என்பதை நிரூபித்தவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 10,000 பாடல்களுக்கு மேல் இரவு பகலாக அன்று வெளிச்சம் இல்லாத விளக்குகள் இல்லாத காலத்திலே எழுதி முடித்தவர் கம்பர் என்பதை உங்கள் வைராகிய நாயகராக வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலும் எண்ணற்ற பேர் வைராகியம் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். உலக அரங்கிலும் வைராகியம் நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் வைராகியத்தால் சாதித்தவர்களை பற்றி படித்து பாருங்கள். அப்போது உங்கள் வைராகியம் இன்னும் கனன்று எரியும் என்பதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சார், மை நேம் இஸ் காவியா சார், ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வருதுல்ல சார், அதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மெத்தட்லாம் எடுக்கலாம் சார்? எந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாரிப்பதாக இருந்தாலும் முதலில் பாடத்திட்டத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். பிறகு அந்த பாடத்திட்டத்திற்கு எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்று பழைய வினாக்களை எல்லாம், 10 வினாக்களை எல்லாம் எடுத்து புரட்ட வேண்டும். இவை இரண்டையும் செய்தால் உங்களுக்கு அந்த தேர்வு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தெளிவு பிறக்கும். அதற்கு பிறகு அதற்கு தொடர்பான பாடங்களை வாசிக்க வேண்டும். நீங்கள் இங்கே கல்லூரியிலே படிக்கிற காரணத்தால், அதுவும் மாநில கல்லூரி என்பது மகத்தான கல்லூரி என்பதால், இங்கே இருக்கிற பேராசிரியருடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மரம் பழுத்து கனிகளால் தொங்குகிறது என்றால் யாராவது பறிக்க மாட்டார்களா என்றுதான் ஏங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர, அது அந்த படங்களை தன்னிடமே வைத்துக் கொள்வதற்கு ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைவதில்லை. உங்கள் பேராசிரியர்கள் எல்லாம் யாராவது சந்தேகம் கேட்க மாட்டார்களா என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடம் சந்தேகம் கேளுங்கள், நீங்களும் படியுங்கள், அவர்களையும் படிக்க வையுங்கள். பிரியதர்ஷினி ஃப்ரம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் சார். சார், ஐஎஃப்எஸ் பத்தி உங்க சென்றால் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்திய வனப்பணி என்பது உங்களுக்கு சுற்றுச்சூழல் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தால் தேர்ந்தெடுங்கள். அந்த பணி மிகவும் சிறந்த பணி, அது ஒரு அகில இந்திய பணி. அதற்கென்று தனி
தேர்வு நடத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முதல் கட்ட தேர்வு எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு காலகட்டத்தில் முதல் கட்ட தேர்வு இல்லை. இப்போது முதல் கட்ட தேர்வு மற்ற குடிமை பணிகளோடு நடத்தப்படுகிறது. அதிலே தேர்ச்சி பெற்றால் நீங்கள் பிரதான தேர்வை எழுதலாம். அது பெரும்பாலும் அறிவியல் சார்ந்த பாடங்களைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். ஏனென்றால் வனப்பணி என்பது அறிவியலோடு தொடர்புடையது. நீங்கள் தாவரவியல் படித்தாலோ விலங்கியல் படித்தாலோ வேளாண்மை படித்தாலோ அது மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை எடுத்தால் அந்த விருப்ப பாடங்களை எடுத்து எழுதுவது என்பது சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த முதலாண்டிலிருந்தே அந்த பாடத்திட்டத்தை எடுத்து வைத்து படிக்க தொடங்கினால் வனப்பணி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் இந்திய வனத்திலே வனங்களை பாதுகாக்கிற முயற்சியிலே ஏற்படலாம். நம்முடைய நாட்டினுடைய வனப்பரப்பளவு 23% தான் இருக்கிறது. அதை 33% மாற்றினால்தான் மழை பெய்யும். பூட்டானிலே 65% காடுகள் இருக்கின்றன. அதனால் ஆண்டுதோறும் அங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது கார்பன் நெகட்டிவ் மாநிலமாக நாடாக இருக்கிறது. நாம் கார்பன் நியூட்ரலாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். வனங்கள் செழித்தால், மரங்களின் எண்ணிக்கை அதிகமானால், நம் மண்ணை சார்ந்த மரங்கள் அதிகமாக நடப்பட்டால் கரியமில வாயு உறிஞ்சப்படும், நிறைய ஆக்சிஜன் உற்பத்தியாகும், மண்ணரிப்பு தடுக்க முடியும், பறவைகள் வந்து பாடும், பூச்சிகள் எல்லாம் வந்து பெருகும். அதன் மூலம் நம்முடைய உலகம் அழகானதாக மாறும். வெளியிடங்களிலே இருக்கிற வெப்பத்தை விட 2-3 degrees குறைவாக இருக்கும். எனவே வனப்பணி சிறந்த பணி. தேர்ந்தெடுங்கள், படியுங்கள், வெற்றி பெறுங்கள். பிஎஸ்சி பாட்னி சார், விவசாயத்தை பத்தி ஏன் கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசுறீங்க? நேராக நின்று பேசுங்க. உங்களோட விவசாயத்தை பத்தி உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. விவசாயத்தை பற்றி என்னுடைய கருத்து இருப்பதற்கு முன்னால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கேளுங்கள். விவசாயம் ஒரு அற்புதமான பணி. நான் படித்தது வேளாண்மை. வேளாண்மை என்பதுதான் ஒரு நாட்டினுடைய தொடக்க கால பணியாக இருக்கிறது. வேளாண்மையை செய்கிற போதுதான் மனிதன் காடுகளிலிருந்து இடங்களுக்கு பெயர்ந்தான். வேளாண்மை வந்த பிறகுதான் அவன் நாகரிகம் அடைந்தான், கருவிகளை கண்டுபிடித்தான், வளர்ப்பு மிருகங்களை வளர்க்க ஆரம்பித்தான், சிற்றூர்கள் தொடங்கின, நகரங்கள் உண்டாயின, தலைமை பண்பு ஏற்பட்டது, குடியரசுகள் ஏற்பட்டன, செழிப்பு ஏற்பட்டது. பண்டம் மாற்று முறையிலிருந்து மனிதன் படிப்படியாக உயர்ந்து ரூபாய் நோட்டை கண்டுபிடித்தான். அதோடு நிற்கவில்லை, அதிக உணவு கிடைத்ததால் அவன் உபரி நேரத்தில் சிந்தித்தான். கலைகள் பிறந்தன, விஞ்ஞானம் வளர்ந்தது. இன்று இருக்கிற வளர்ச்சி அடைந்ததற்கு ஆதாரபூர்வமாக இருப்பதே வேளாண்மை தான். சார் வணக்கம். சார் என் பேர் மனோகர், புவியியல் அமைப்பு 1st year. எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஸ்டேஜ் ஃபியர், மேடை நடுக்கம் ஒருவருக்கு அதிகமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? யார் ஒருவர் நாயை கண்டு அபரிமிதமாக பயப்படுகிறாரோ அவருக்கு ஒரே வழி, முதலில் நாயின் பொம்மையை பார்க்க வேண்டும். பொம்மையை பார்த்து நாய் நல்ல பிராணி என்று தன்னைத்தானே சுய மனோவசியம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாயை பற்றிய திரைப்படங்களை பார்த்து நாய் நல்ல பிராணிதான், அது நட்பாக இருக்கும் என்று முடிவு செய்ய வேண்டும். நாய்களின் மகத்துவத்தை பற்றி வருகிற செய்திகளை எல்லாம் படித்து நாய் வளர்ப்பது நல்லதுதான் போல இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நாயை கொஞ்சம் தூரத்திலே பார்க்க வேண்டும், பிறகு அருகிலே செல்ல வேண்டும். அதை பயப்படாமல் ஒரு தோழராக நினைத்து அதன் மீது கை வைத்தால் அந்த நாய் உடனடியாக வாளை ஆட்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போல மேடையிலே இருக்க நடுக்கத்தை போக்குவதற்கு முதலில் உங்கள் அறை கதவை சாத்தி விட்டு கண்ணாடியினே முன்னே நின்று பேசுங்கள். டெமஸ்தனிஸ் என்கிற ஒரு மகத்தான பேச்சாளர் உருவானார். கிரேக்கத்திலே அவர் தொடக்கத்திலே திக்குவாயுடன் இருந்தார். அவர் வழக்கறிஞராக இருந்தார். அங்கே நீதிமன்றங்களில் எல்லாம் அவர் வழக்காடுகிற போது தோற்று போவார். காரணம், அவரால் சரளமாக பேச முடியவில்லை, மிகவும் வெட்கப்பட்டார். வந்தார் வீட்டிற்கு, பாதி முடியை மடித்து எடுத்தார். அப்போதுதான் வெளியே செல்ல முடியாது என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு பாதாள அறையில் இருக்கிற கண்ணாடிக்கு முன்னால் சென்றார். பேசி பழகினார். வாய் திக்கியது. கூழாங்கற்களை அடைத்துக் கொண்டு கடற்கரையிலே நடந்து கடல் அலைகளுக்கு மேலும் உச்சமாக பேச கற்றுக்கொண்டார். பிறகு மலைகளிலே ஏறி நீண்ட வாக்கியங்களை மூச்சு திணறாமல் பேசுவதற்கு பயிற்சி பெற்றார். புத்தகங்களை கரைத்து குடித்தார். ஒரு நாள் அவர் நீதிமன்றத்திலே தோன்றி உரையாடிய போது அவரை வெல்வதற்கு எந்த வழக்கறிஞரும் இல்லை. எனவே நீங்களும் டெமஸ்தனிஸ் போல முயற்சி செய்யுங்கள். மிகப்பெரிய சொற்பொழிவாளராக வாருங்கள்.
இப்பலாம் தமிழ் படிச்சா வேல்யூவே கிடையாது, தமிழா படிக்கிற அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஒரு கண்ணாடி வியாபாரியின் கையில் ஒரு வைரத்துண்டு கிடைத்தது. அவன் இது அதை தீட்டுவதற்கு முன்னால் ஏதோ கல் என்று நினைத்து குறைவான விலைக்கு விற்றுவிட்டான். அதை வாங்கிய வைர வியாபாரிக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு. சிறிது நேரத்தில் அவர் அவன் எதிரிலேயே பட்டை தீட்டினார், பலபலத்தது. அப்போது நான் குறைந்த விலைக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டேனே, இது என்ன என்று கேட்டான். இது வைரம், ஆனால் கண்ணாடியை பார்த்து பழகியதால் வைரத்தின் மகிமை உனக்கு தெரியவில்லை. இப்போது அந்த பணத்தை தருகிறேன், திருப்பி தந்து விடுகிறீர்களா என்று அவன் கேட்டான். முடியாது, விற்றது விற்றதுதான் என்று வைரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார். பார்க்கிறவர்கள் கண்களில் தான் அது கண்ணாடியா வைரமா என்பது தெரிகிறது. தமிழ் என்கின்ற வைரத்தை கண்ணாடி வியாபாரிகளிடம் கொடுத்து விடாதீர்கள். I am Dashni from Political Science Department. Sir, my question is how to develop a personality skill. Personality என்பது பல்வேறு விதமாக வகையறை செய்யப்படுகிறது. இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் போன்ற இரண்டு விதமான ஆளுமைகளை வகைப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுடைய ஆளுமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான முக்கியமான அம்சமே நிறைய வாசித்தல், நிறைய விவாதித்தல், முடிவெடுத்தல், உங்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்திக் கொள்வது. முதலில் அதற்கு நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். செல்ஃப் அவேர்னஸ் என்பதுதான் உங்களுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்கான முதல் படி. எனவே உங்களுக்கு நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது பலம், எது பலவீனம், எது வாய்ப்பு, எது அபாயம் என்கின்ற ஸ்வாட் அனாலிசிஸ் ஒன்றை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபத்துகளை தவிருங்கள். இதை செய்ய ஆரம்பித்தால் உங்களை அறியாமலேயே நீங்கள் தன்னம்பிக்கையோடு மற்ற இடங்களில் பேசுவதையும் மற்றவர்களை எதிர்கொள்வதையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம். நிறைய வாசியுங்கள். வாசிக்க வாசிக்க உங்களுக்கு திறன் அதிகமாகும். அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி வாசியுங்கள். மற்றவர்களோடு விவாதம் செய்யுங்கள். அப்போது உங்களுடைய தகவல் தொடர்பு ஆற்றல் மேம்படும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஆளுமை அதிகப்படும், சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். எந்த சூழலிலும் நான் உங்களுக்கு தலைமை பண்போடு திகழ்வேன் என்று மற்றவர்களுக்கெல்லாம் தலைமை பண்புடன் திகழ்வதற்கு நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள். பொறுப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓடி ஒதுங்காதீர்கள். நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது போதும் என்று நினைக்கிறவன் எவனும் தலை சிறந்த ஆளுமையோடு இருந்ததில்லை. இந்த உலகத்தையே ஒரு பூங்கோவாக மாற்ற வேண்டும், என் வீட்டில் மட்டும் மல்லிகை மலர்ந்தால் போதாது என்று நினைப்பவன் தான் மகத்தான ஆளுமையாக ஆக முடியும் என்பதை எண்ணிக்கொள். இறுதி கேள்வி. வணக்கம். என் பேர் டி ஜனனி. நான் பிஎஸ்சி சுவாலஜி படிக்கிறேன். டயர்ட் ஆஃப் லிவிங் எப்படி கடக்கிறது? டயர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை வாழ்றதுல கொஞ்சம் டயர்டா ஆனது. சில பேருக்கு வந்து எனக்கு அது பண்ணவும் வேண்டாம். அது இந்த வயதில், இந்த வயதில் அப்படி நீங்கள் சிந்திக்கவே கூடாது. வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு தொடங்கவே இல்லை. இனிமேல் தான் வாழ்க்கை வசந்தங்களை எல்லாம் வாரி வழங்குவதற்காக இருக்கிறது. தயவு செய்து எதிர்மறையான மனிதர்களை சந்திக்காதீர்கள். நேர்முறையாக சிந்திப்பவர்களை சந்தியுங்கள். நீங்கள் நேர்முறையான இலக்கியங்களை படியுங்கள். தயவு செய்து சோக திரைப்படங்களை பார்க்காமல் இன்பம் ததுங்கும் படங்களை பாருங்கள். மகிழ்ச்சியான பாடல்களை பாடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு வாழ்க்கை இனிக்க தொடங்கும். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வரம். அது உங்கள் கையிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் காகிதத்தை வைத்தவர்கள் எல்லாம் கவிதை எழுதிவிட முடியாது. வாளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் போர் வீரர் ஆகிவிட முடியாது. தூரியை வைத்திருப்பவர் எல்லாம் ஓவியமாக ஆகிவிட முடியாது. உங்கள் கையிலே கிடைத்திருக்கிற அற்புத வரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து அந்த அட்சய பாத்திரத்தை ஒருபோதும் பிச்சை பாத்திரமாக நினைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.